हेलो फ्रेंड्स, இன்றைக்கு இந்த வீடியோல நம்ம நியூ இன்கம் டாக்ஸ் மெத்தட் அண்ட் ஓல்ட் இன்கம் டாக்ஸ் மெத்தட் இதில் ரெண்டில் எது பெஸ்ட்டு, உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவான ஐடியா கிடைக்கும். நியூ இன்கம் டாக்ஸ் மெத்தடில் 70 டாக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சஹாஜ் ஐடிஆர் ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் வேர்ல்ட் இன்கம் டேக்ஸ் மெத்தட்லேருந்து நியூ இன்கம் டேக்ஸ் மெத்தடுக்கோ அல்லது நியூ இன்கம் டேக்ஸ்லேருந்து வேர்ல்ட் இன்கம் டேக்ஸ் மெத்தடுக்கோ ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த நியூ இன்கம் டேக்ஸ் மெத்தடு கேஷ் லிக்விடிட்டியை அதிகம் பண்ணுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸாக இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இந்த நியூ இன்கம் டேக்ஸ் மெத்தடானது கேஷ் லிக்விடிட்டியை டேக்ஸ் பேயருக்கு அதிகம் பண்ணுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெத்தடில் எந்த ஒரு சேவிங்ஸ் மெத்தடுமே அதிகமாக என்கரேஜ் பண்ணாததுனால மக்கள்கிட்ட லிக்விடிட்டி கேஷ் ஆனது அதிகமாக இருக்கும். இந்த நியூ இன்கம் டேக்ஸ் மெத்தடு யூஸ் பண்ணி ஒரு டேக்ஸ் பேயர் அவங்களோட பர்சனல் செலவுகளை ஈஸியாக பூர்த்தி பண்ணிக்கலாம். இதனால் நம்மளோட நுகர்வு கலாச்சாரம் அதிகமாகும், பட் சேவிங்ஸ் ஹேபிட் வந்து ரொம்ப கம்மியாயிரும். பட் அப்படி இல்லாமல் எந்த ஸ்பெசிஃபைடு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு பர்சனல் செலவுகளுக்காக அதிகமான அமௌண்ட் தேவைப்படுறவங்க இந்த நியூ இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை சூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணணும். இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம வேர்ல்ட் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட் பற்றி பார்ப்போம். இதில் அப் டு 2.5 லேக்ஸ் வரைக்கும் எந்த டேக்ஸும் பே பண்ண வேண்டியதில்லை. 2.5 லேக்ஸ் டு 3 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் 5% பே பண்ணுற மாதிரி இருக்கும். 3 லேக்ஸ் டு 5 லேக்ஸ் ஸ்லாப்பில் வரவங்க 5% பே பண்ணுற மாதிரி இருக்கும். வெரி சீனியர் சிட்டிசன்ஸ், 80 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க டேக்ஸ் பண்ண தேவையில்லை. 5 லேக்ஸ் டு 10 லேக் உள்ள சேலரி வாங்குறவங்க 20% இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே 10 லேக் மேலே வாங்குறவங்க 30% இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஓல்ட் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் மெத்தட். பட் நியூ இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்பில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த 2020 பட்ஜெட்டில். நியூ இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்பில் அப் டு 5 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் எந்த டேக்ஸும் பே பண்ண தேவையில்லை. 5 to 7.5 லேக்ஸ் வரைக்கும் 10% பே பண்ணுற மாதிரி இருக்கும். 7.5 லேக்ஸ் டு 10 லேக்ஸ் வரைக்கும் 15% டேக்ஸ் பே பண்ண மாதிரி இருக்கும். 10 லேக்ஸ் டு 12.5 லேக்ஸ் வரைக்கும் 20% டேக்ஸ் பே பண்ணணும். 12.5 லேக்ஸ் டு 15 லேக்ஸ் வரைக்கும் 25% டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 15 லேக்ஸ்க்கு மேலே வாங்குறவங்க 30% டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ்னால், நியூ டேக்ஸ்க்கும் ஓல்டு ஸ்லாப் ரேட்டுக்கும் அதில் 2.5 லேக்ஸ் வரைக்கும் தான் டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருந்துச்சு. இதில் 5 லேக்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. நம்ம ஓல்டு ஸ்லாப் ரேட் ப்ளஸ் நியூ ஸ்லாப் ரேட் ரெண்டையுமே பார்த்தோம். இப்போ நம்ம ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தால் அதில் இன்ட்ரெஸ்ட் கட்டுறவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சப்போஸ் ஒருத்தர் இயர்லி 7.5 லேக்ஸ் ஏர்ன் பண்ணுறார் அப்படின்னா, அவருக்கு ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் டிடக்ஷன் கிடைக்கும். 80Cல 1.5 லேக்ஸ் வரைக்கும் டேக்ஸ் டிடக்ஷன் கிடைக்கும். 80Cல 25,000 வரைக்கும் டேக்ஸ் டிடக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேக்ஸபிள் இன்கம் அவருக்கு பார்த்தீங்கன்னா 3,75,000 மட்டும் டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நியூ ரேட் படி பார்த்திங்கன்னா, இந்த ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் அதுக்கு எந்த டிடக்ஷனுமே கிடைக்காது. ஸோ நியூ ஸ்லாப் ரேட் படி உங்களுக்கு 37,500 வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ஒருத்தர் 10 லேக்ஸ் இயர்லி ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா, ஏற்கனவே பார்த்த மாதிரி அவருக்கு ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் டிடக்ஷன் வந்து 2 லேக்ஸும், 80Cல 1.5 லேக்ஸும், 80Dல 25,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவரோட டேக்ஸபிள் இன்கம் இந்த 3.75 லேக்ஸை இந்த 10 லேக்ஸில் கழிச்சிட்டிங்கன்னா 6.25 லேக்ஸ் மட்டும் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டேக்ஸ் வந்து எவ்வளோ பண்ணணும்னா 37,500 10 லேக்ஸ் சம்பாதிக்கிற ஒருத்தர் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது போக நிறைய டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஓல்டு
மெத்தடில். பட் நியூ மெத்தடில் நீங்கள் 75,000 டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஓல்டு மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் 37,500 ருபீஸ் சேவ் பண்ணலாம். இதே ஒருத்தர் 12 lakhs பர் ஆனம் ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் ஏற்கனவே பார்த்த மாதிரி 2 lakhs 80Cல 1.5 lakhs 80Dல 25,000 நீங்கள் சேவ் பண்ணலாம். டோட்டல் பார்த்தீங்கன்னா 37,500. அவருக்கு டேக்ஸபிள் டேக்ஸ் பேயபிள் இன்கம் பார்த்தீங்கன்னா 8,25,000 மட்டும் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75,500. இதே ஒருத்தர் நியூ ஸ்லாப் ரேட் படி பே பண்ணுன்னா அவர் 1,15,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி 37,500. அதே போல தான் 15 lakhs ஒருத்தர் ஏர்ன் பண்ணுறாருன்னா அவரும் 3.75 lakhs வரைக்கும் சேவ் பண்ணலாம். இதே போல் 17 lakhs ஒருத்தர் ஏர்ன் பண்ணுறாரோ அவருக்கு இதே தான். ஸோ ஜஸ்ட் ஒரு ஹவுசிங் லோன்னால் மட்டும் உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த ஓல்டு மட்டும் இல்லை, அது போக உங்களுக்கு பென்ஷன், பிபிஎஃப், மெடிக்கல் இன்சூரன்ஸ், அது போல் நிறைய ஸ்கீம்ஸை யூஸ் பண்ணி டேக்ஸ் பெனிஃபிட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நியூ இன்கம் டேக்ஸ் மெத்தடில் என்னென்ன இதையெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் 80Cல 1.5 lakhs வரைக்கும் கிடைக்கிற டேக்ஸ் பெனிஃபிட்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதே போல் 80Dல 25,000 வரைக்கும் கிடைக்கிற டேக்ஸ் பெனிஃபிட்ஸையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. 80DD 80DDBல கிடைக்கிற டிசபிலிட்டி செக்ஷனில் கிடைக்கிற டேக்ஸ் அமௌண்ட்டையும் இதில் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. லீவ் ட்ராவல் அலவன்ஸ், சப்போஸ் எம்ப்ளாயீஸ் லீவ் போடுறாங்க அப்படின்னா லீவ் ட்ராவல் அலவன்ஸ் முதல்ல இருக்கிற மெத்தடில் கொடுத்துட்டு இருப்பாங்க, இப்போ அதையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் ஒருத்தர் பே பண்ணுறாருன்னா அவருக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸில் ஓல்டு ஸ்லாப் படி அதைய டேக்ஸில் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இந்த தடவை அதையே தூக்கியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஆஃப் 50,000. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து ஓல்டு மெத்தடில் 50,000 வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கலாம், பட் இந்த டைம் அதையும் எடுத்துட்டாங்க. என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ், என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸையும் இதில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 24ல ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எந்த டேக்ஸ் டிடக்ஷனும் கிடைக்காது. செக்ஷன் 57ல 15,000 வரைக்கும் உங்கள் டேக்ஸ் டிடக்ஷன் வந்து ஓல்டு மெத்தடில் கிடச்சிட்டு இருந்தது, இப்போ அதையும் எடுத்துட்டாங்க. 2 lakh வரைக்கும் ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பே பண்ணுறதுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடச்சிட்டு இருந்தது, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அது இப்போ அதுவும் கிடையாது. டேக்ஸ் ப்ராக்கெட் அண்டர் 80E நீங்கள் எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு டேக்ஸ் எக்ஸப்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ நியூஸ் லேபரேட்டில் அதையும் எடுத்துட்டாங்க. என்ஜிஓக்கு நீங்கள் ஏதாவது அமௌண்ட் பே பண்ணினீங்கன்னா அண்டர் 80Cல நீங்கள் டேக்ஸ் டிடக்ஷன் வாங்கிக்கலாம், பட் இந்த டைமை அதையும் எடுத்துட்டாங்க. செக்ஷன் 80EE நீங்கள் அஃபோர்டபுள் ஹவுசிங்கில் நீங்கள் ஏதாவது ஒரு ஹோம் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு 1.5 lakhs வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க, இந்த டைம் அதில் எடுத்துட்டாங்க. டிடக்ஷன் ஆஃப் அப் டு 1.5 lakhs ஃபார் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் நீங்கள் ஏதாவது வாங்கினீங்கன்னா அதுக்கு அப் டு 1.5 lakhs வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க வேர்ல்டு ஸ்லாப் ரேட்டில், பட் இதில் நியூ ஸ்லாப் ரேட்டில் அதை எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் ஓல்டு ஸ்லாப் ரேட், நியூ ஸ்லாப் ரேட், ப்ளஸ் வந்து நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் எவ்வளோ கிடைக்கும், ப்ளஸ் நியூ ஸ்லாப் ரேட்டில் எவ்வளோ டேக்ஸ் ரேட் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாம் நம்ம பார்த்தோம். சப்போஸ் ஒருத்தர் வந்து நிறைய சேவிங்ஸ் அஃபோர்ட் பண்ணுறாரு, நிறைய ஹோம் லோன் கட்டுறாரு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஓல்டு ஸ்லாப் ரேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லிக்விடிட்டி கேஷ் அதிகமாக வேணும் சொந்த செலவுகளுக்காக, அல்லது ஃபினான்சியல் பொசிஷனுக்காக அவர் கேஷ் லிக்விடிட்டி அதிகம் பண்ண விரும்புகிறார் அப்படின்னா நம்ம நியூ ஸ்லாப் ரேட் மெத்தடை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நியூ ஸ்லாப் ரேட், ஓல்டு ஸ்லாப் ரேட் பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.